மீனா ஜீவாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டது யாருக்கெல்லாருமே வருத்தமா இருக்கு. வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல மீனா பத்தின என்ட்ரி ஆகுறாங்க. அந்த சமயத்துல பிரசாந்த் பத்தினா போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. சரி இவ என்னதான் சொல்ல வரா அப்படி நம்மளும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நின்று பாத்துக்கிருக்காங்க. அப்ப அவன் சொல்லியிருக்கான், என்னோட சகலையும் அவரோட தம்பியும் சேர்ந்து என்னோட மாமனார் பத்தின அடிக்கிறக்காண்டி வந்தாங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்க மாதிரி கேட்கவும், எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த சொத்து மேலதான் கண்ணா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இடையில வந்து இவன் கிட்ட நீ எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா அப்படின்னா நாங்க என்ன பண்றது, நடுத்தருக்கா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவா கேட்டாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடப்பாவி அப்ப நல்ல மாதிரி நம்ம கிட்ட பேசினானே அப்படிங்கிற மாதிரி மீனா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம் அப்படிங்க மாதிரி மீனா முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்காண்டி துணிமணி எல்லாத்தையும் பத்தி பேக் பண்ணிட்டு இப்போ கையிலே வாங்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் யாருமே என்னை தேடி வராதிங்க, இந்த குடும்பத்தால நான் நிறைய பட்டுட்டேன், ஆனா நல்லவங்க மாதிரி எல்லாரும் நடிச்சுக்கிட்டீங்க அப்பா, இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, நல்லா செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப மீனா பத்தினா திட்ட ஆரம்பிக்கிறாங்க.